இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபைவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை லான்ச் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபைவ் ப்ரோவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட பம்பு வந்து சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதர் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள அந்த லுக்கு வந்து நல்லா இருக்கு பார்க்கவே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மூணு கலர் வேரியன்ட்லையும் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பிளாக், சில்வர், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து நல்ல ஒரு லுக்காக தெரியுது. ஸோ மற்ற கலர்லாம் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எதுவும் இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.78 inches ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு வித் டால்பி விஷன் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4500 nits பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு IP ரேட்டிங் வந்து 6.4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இருக்க ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் 6.8 வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு IP ரேட்டிங் 6.4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான் வந்து இதுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 MM கான சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேம் விளையாடக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5400 mAh கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணது உங்களுக்கு 100W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் 1-50% சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 minutes பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50W ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து ஒரு 50 MP பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ராவைட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால் 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் 4K 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். இதோட OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி UI 5 வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 மேலே வந்து ரன் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லீக் தான். பட் கன்ஃபார்மான நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட ரேம் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து 1 TB வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா UFS 4 version வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 GB அவைலபிளாக இருக்கு. 16 GB அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5X வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேற என்ன எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸோட வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு SD கார்டு ஸ்லாட்டும் 3.5 mm ஜாக்கும் வந்து கிடையாது. பட் இதில் வந்து நம்மளுக்கு USB Type-C 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பட்ஜெட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 40,000 கண்டிப்பாக இது ஒருத்தன மொபைல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இதில் இருக்க ஸ்பீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 14 Pro வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். இன்னும் கேட்டால் அதை விட இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு 50K மேலே தான் வந்து இந்த ஒரு ப்ராசர் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து அந்த 40,000 வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஸ்பெக்கையுமே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெலிஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 50 MP டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ்லையுமே இங்கே இந்த குறையும் வந்து இருக்குல்ல. செல்ஃபி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 MP செல்ஃபி கேமரா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LTPO டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸுக்கு ஒரு பக்காவான டிஸ்பிளே வந்து அவங்களால பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா வித் டால்பி அட்மாஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளேலையும் வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5400 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பட்ஜெட்டில் இருக்க நிறைய ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh கீழே தான் வந்து பேட்டரி வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் இதில் நம்மளுக்கு ஒரு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மொபைல் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கொண்டு வருவாங்க சத்தியமாக நானே வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து ஒரு தரமான ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மி GT 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 GB வரைக்கும் ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைலில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா வந்து இருந்தது. பட் GT 5 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB வரைக்கும் தான் வந்து ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து ரேம் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். அந்த எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோனில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்கன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை பெர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.